வணக்கம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் கம்பெனியோட மீனிங், கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பெனியை சில பேசிஸில் பிரிக்கிறாங்க, அதாவது சில அடிப்படைகளில் பிரிக்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன், on the basis of liability, on the basis of number of members, on the basis of control, on the basis of ownership. On the basis of incorporation. Incorporation அப்படினா கம்பெனியை எப்படி தொடங்குறாங்க, அந்த அடிப்படையில் அஞ்சு டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு: chartered companies, statutory companies, registered companies, licensed companies, foreign company. அடுத்து பார்த்தீங்கன்னா liability. கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸோட லயாபிலிட்டி எவ்வளவு அப்படின்ற அடிப்படையில் கம்பெனியை பிரிக்கிறாங்க. லிமிட்டட் லயாபிலிட்டி, அதாவது லிமிட்டட் பை ஷேர்ஸ், லிமிட்டட் பை கேரண்டி, அன்லிமிட்டட் லயாபிலிட்டி. அடுத்து கம்பெனியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸோட அடிப்படையில் கம்பெனிஸை மூணு டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க: ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ஒன் பர்சன் கம்பெனி. கண்ட்ரோல், கம்பெனியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற பேசிஸில் ரெண்டு டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க: ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற அடிப்படையில் கம்பெனியை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க: கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன், அதாவது கம்பெனி எப்படி உருவானது அப்படின்ற அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் கம்பெனிஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ராஜா ராணிலாம் இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டங்களில் உருவான கம்பெனிஸ் தான் சார்ட்டர்ட் கம்பெனிஸ். அதாவது இந்த ராஜா ராணி இவங்கள்லாம் அவங்களோட அரசு சாசனங்கள் மூலமாக உருவாக்கின கம்பெனிஸை தான் சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்வோம். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அடுத்த டைப் ஆஃப் கம்பெனி ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ். இந்த மாதிரியான கம்பெனிஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆக்டை பாஸ் பண்ணி அதன் மூலமாக உருவான கம்பெனி தான் ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்வோம். உதாரணத்துக்கு இந்தியாவில் ஆர்பிஐ, எல்ஐசி இதெல்லாம் ஸ்டாச்சுட்டரி கம்பெனிஸ். அடுத்த டைப் ஆஃப் கம்பெனி ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ். இந்தியாவில் உருவாகக்கூடிய கம்பெனிகள் அத்தனையும் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 1956க்கு முன்னாடி உருவான கம்பெனிகள் அதுக்குரிய ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. 1956லேருந்து 2013 வரைக்கும் ஆரம்பித்த கம்பெனி எல்லாமே இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 2013க்கு அப்புறமா ஆரம்பித்த அத்தனை இந்தியன் கம்பெனிஸும் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ரெஜிஸ்டர் பண்ணி உருவாகும். லைசன்ஸ்டு கம்பெனிஸ், எந்தெந்த காரணத்துக்காக லைசன்ஸ்டு கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை, அறிவியல், மதம் இல்லை மக்களுக்கு தொண்டாற்றும் நோக்கம், இந்த காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்படக்கூடிய கம்பெனிஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த கம்பெனிஸை நம்ம லைசன்ஸ்டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் கம்பெனிஸ், அதாவது இந்திய நாட்டின் எல்லையில் ஆரம்பிக்கப்படாமல் எல்லையை தாண்டி வெளிநாடுகளில் ஆரம்பிக்கப்படக்கூடிய கம்பெனிஸை நம்ம ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கம்பெனிஸ் அவங்களோட பிஸ்னஸை இந்தியாவில் நடத்துவாங்க, ஆனால் அவங்களோட நாட்டில் அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம ஆன் த பேசிஸ் ஆஃப் லயாபிலிட்டி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லயாபிலிட்டி அப்படின்றது பொறுப்பு. கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸோட பொறுப்புகள் எந்த அளவு அப்படின்ற அடிப்படையில் கம்பெனிஸை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயாபிலிட்டி. இந்த டைப் ஆஃப் கம்பெனியில் ஷேர்ஹோல்டர்ஸோட லயாபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஷேர்ஸோட நாமினல் வேல்யூ, அதாவது அந்த ஷேர்ஸோட மதிப்பு வரைக்கும் தான் அவங்களோட லயாபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஷேர் ஹோல்டர் வாங்கின ஷேரோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். அந்த 100 ரூபாயை அவர் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தாரு அப்படின்னா கம்பெனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஷேர் ஹோல்டர்கிட்ட வேற எந்த அமௌண்ட்டும் லயபிலிட்டியாக கேட்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த ஷேர் ஹோல்டர் 80 ரூபா தான் அவரோட ஷேருக்காக பே பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது கம்பெனி இயக்கத்தில் இருக்கிற சமயங்கள்லையோ அல்லது முடிவுக்கு வரக்கூடிய சமயங்கள்லையோ தேவைப்படும்போது அந்த ஷேர் ஹோல்டர்கிட்டருந்து மீதம் தேவைப்படுற 20 ரூபாயை கம்பெனி வாங்கிக்கலாம். அது மட்டுமே அவரோட லயபிலிட்டி. கம்பெனிஸ் லிமிட்டட் பை கேரண்டி. கேரண்டி அப்படின்றது உத்தரவாதம். இந்த டைப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்பெனிக்கு ஏதாவது லாஸ் ஏற்படும் போதோ இல்லை கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை, வைண்டிங் அப் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது இல்லையா, அந்த டைமில் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் லயபிலிட்டியாக அதாவது பொறுப்பை ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. அவங்க கேரண்டி பண்ண அந்த அமௌண்ட் வரைக்கும் அவங்க லயபிலிட்டி ஏற்றுக்கிட்டால் போதுமானது. அடுத்த டைப் ஆஃப் கம்பெனி அன்லிமிட்டட் கம்பெனி. இந்த கம்பெனி உருவாக்குனது வித்தவுட் ஷேர் கேபிட்டல். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட லயபிலிட்டி அன்லிமிட்டட். கம்பெனியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்து கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, 1% கம்பெனி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் கம்பெனியோட டெஃபினிஷன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 Section 2 of 68 கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்க ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது தடை போட்டிருக்காங்க. அதே போல் ப்ரைவேட் கம்பெனியில் அவங்களோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸோட லிமிட் 200. ஒரு ப்ரைவேட் கம்பெனி எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படின்றதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மற்ற செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ரைவேட் கம்பெனியை உருவாக்குறதுக்கான நோக்கம் சட்டப்பூர்வமாக இருக்கணும், இல்லீகலாக இருக்கக்கூடாது. ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 2 மெம்பர்ஸ் தேவை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 200. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்குரிய மினிமம் ரெக்குயர்மெண்ட் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனி நேமோட எண்டில் ப்ரைவேட் லிமிட்டட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ப்ரைவேட் லிமிட்டட் கம்பெனிஸ்க்கு 2 உதாரணம் சொல்கிறேன். மலபார் கோல்டு ப்ரைவேட் லிமிட்டட், பார்லி ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட். இவங்களோட கம்பெனி நேமில் கடைசியில் என்ன சேர்த்துருக்காங்க, ப்ரைவேட் லிமிட்டட் அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ண முடியாது. அவங்களோட ஷேர்ஸை அவங்களோட மெம்பர்ஸ்க்கு மட்டுமே ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ண முடியும். அடுத்து நம்ம பப்ளிக் கம்பெனினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பப்ளிக் கம்பெனிஸோட டெஃபினிஷனும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 Section 2 of 71 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் கம்பெனி மீன்ஸ் எ கம்பெனி விச் இஸ் நாட் எ ப்ரைவேட் கம்பெனி. ஸோ ப்ரைவேட் கம்பெனி இல்லாத மற்ற கம்பெனிகளை பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மற்ற செக்ஷன்ஸில் பப்ளிக் கம்பெனியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பப்ளிக் கம்பெனி உருவாக்குறதுக்கு லாஃபுல்லான காரணம் இருக்கணும். மினிமம் 7 பேர் சேர்ந்து ஒரு பப்ளிக் கம்பெனியை ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எதுவும் குறிப்பிடலை. அடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 3. பப்ளிக் கம்பெனியோட நேமில் கடைசி லிமிட்டட் அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டட். ஸோ இது பப்ளிக் லிமிட்டட் கம்பெனி, அதனால் அந்த கம்பெனியோட நேமில் கடைசி லிமிட்டட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனியோட ஷேர்ஸையும் டிபென்ச்சர்ஸையும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியை நம்ம பப்ளிக் கம்பெனியாக தான் கன்சிடர் பண்ணணும். 1% கம்பெனி. இந்த கம்பெனியோட டெஃபினிஷன் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 2 ஆஃப் 62 கொடுத்துருக்காங்க.
One person company means a company which has only one person as a member. அதாவது ஒரே ஒரு மெம்பர் மட்டுமே இருக்கக்கூடிய கம்பெனியை ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்னு சொல்வோம். கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ண வரைக்கும் ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்ற டைப் ஆஃப் கம்பெனி கிடையாது. ஆஃப்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்ததுக்கப்புறம் தான் இந்த டைப் ஆஃப் கம்பெனி செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் டைரக்டர் ஒன் பர்சன் தான், ஏன்னா ஒருத்தர் தான் மெம்பர் இல்லையா. இந்த டைப் ஆஃப் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாமினியை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கம்பெனியில் ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்கார். இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் த மெம்பர், ஒருவேளை அந்த மெம்பர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவரோட நாமினி அதை கண்டினியூ பண்ண போகிறாரா இல்லை வைண்டப் பண்ண போகிறாரா அப்படின்ற காரணத்துக்காக நாமினியோட நேமை மென்ஷன் பண்ணணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது, கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியில் 51%-க்கும் மேற்பட்ட பெய்டப் கேபிட்டலை கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோட சப்சிடரி கம்பெனிஸோ வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி இல்லையா. ஸோ 51%-க்கும் மேற்பட்ட ஷேர்ஸை கவர்மெண்ட் வச்சுருக்கிறதுனால கவர்மெண்ட்டு தான் ஓனர், அதனால் கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 50%-க்கும் அதிகமான கேபிட்டல் ப்ரைவேட் பர்சன்ஸ், அதாவது கவர்மெண்ட் அல்லாத மற்ற நபர்கள் வச்சுருப்பாங்க, அதனால் இதை நான் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்குது, ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனிஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கம்பெனி ஏ பி ரெண்டு கம்பெனி இருக்காங்க. இப்போது கம்பெனி ஏ என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி பியில் 50%-க்கும் அதிகமான நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வாங்கிடுறாங்க. அப்படி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும் இல்லையா. இப்போது இந்த ஓட்டிங் ரைட்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, கம்பெனி ஏ கம்பெனி பியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் கம்பெனி ஏவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், கம்பெனி பியை சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்வோம். கம்பெனி ஏவோட ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே கூட கம்பெனி பியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போதும் கம்பெனி பியோட கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்குது, கம்பெனி ஏ கிட்ட இருக்குது. ஸோ கண்ட்ரோல் படி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏ கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே சப்சிடரியாக வர்றதுனால கம்பெனி பியை சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் கம்பெனி பியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸும் கம்பெனி ஏவோட சப்சிடரி கம்பெனிஸ்னு தான் சொல்வோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி பியோட சப்சிடரி கம்பெனிஸ் சி அண்ட் டி, அதனால் இந்த கம்பெனி சி அண்ட் டி கம்பெனி ஏவோட சப்சிடரி கம்பெனிஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தவிர இன்னும் ஒரு சில டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, ப்ரொடியூசர் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, டார்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு. நம்ம முக்கியமான ஒரு சில கம்பெனிஸை மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.